பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல், விஷன் கேர். சித்திரப்புத்தர காலத்திலும் இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற போகிறது. ஆனால் இந்த வருடப்பிறப்பு எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும், வருடப்பிறப்பு நிகழ்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும், சித்திரை புத்தாண்டு கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், விளையாட்டுப் போட்டிகள் போன்றவையெல்லாம் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதற்கான புதிய நிபந்தனைகள் அடங்கிய விதிமுறைகள் சுகாதார திணைக்களத்தின் அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்டது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சமூக இடைவெளி பேணி பெரிதாக மக்கள் கூடாமல், அது போல சித்திரை புத்தாண்டு விளையாட்டுகளாக இருந்தால் ஏற்கனவே பழகியோர் மற்றும் குடும்ப அங்கத்தவர்கள் மட்டுமே மூடப்பட்ட இடத்தில் செய்யுமாறு ஏற்கனவே உங்களுக்கான உத்தரவுகள் கிடைத்திருக்கின்றன. ஊடக நிறுவனங்களுக்கு தனியான அறிக்கைகள் கூட வந்திருக்கின்றன. எனவே இது பற்றிய தகவல் நீங்கள் அனுசரணை கோரும் போது எங்களது திட்டமிடல் விரிவாக்கல் பிரிவிடம் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். நிச்சயமா, இப்பொழுது சித்திரை புத்தாண்டு வரப்போகிறது. பொருட்களை கொள்வன செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வர்றாங்க. அது மட்டுமல்லாமல் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணியணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதிகப்படியாக கடைபிடிக்கணும். பதுளை நகரில் முகக்கவசம் அணியாமல் நடமாடிய 11 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று நாளிலே இந்த பதுளை நகரில் முன்னெடுத்த ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே முகக்கவசம் அணியாமல் யாருமே இருக்காதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மிக முக்கியமானது. இந்த காலையில் வீதி பற்றிய செய்தி ஒன்று வந்தது. அதுபோல நேற்றைய நாளிலும் மேலும் 2 கோவிட் மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. நேற்றைய தினம் 141 பேருக்கு தொற்று இருக்கின்றது. இப்பொழுது தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவாக வந்து கொண்டிருப்பது ஆறுதலாக இருந்தாலும் இந்த மரணங்கள் இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. இதை விடலை, இந்த புற்றுநோய் பற்றிய விஷயங்களில் ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் வந்து சேர்ந்தது, பருப்பும் கடந்த வாரம் இணைந்து கொண்டது என்பது இங்கே முக்கியமானது. இதை பற்றி சொல்லும் போது இந்த தேங்காய் எண்ணெய் பொறுத்தவரையில் 95 கொள்கலங்கள் மீடு ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக உள்ளதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டாலும் இது இலங்கையிலே வைத்தே அழிக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் பாருங்க மனோஜ், வெவ்வேறு உணவுப் பொருட்கள் மூலமாக புற்றுநோய் ஏற்படுகின்ற அபாயம் இலங்கையிலே இடம்பெறுகின்றது என்று சொல்லும் போது ஏதோ ஒரு மாதிரி இல்லை. அப்ப இத்தனை காலமா நாங்க உட்கொண்ட உணவுகள் ஆபத்தானவையா, இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட போகின்றன என்று மக்கள் பதற ஆரம்பித்திருக்கிறார்கள். இனிமேலும் சாப்பாடு வாயில வைக்கும் போது இதுக்குள்ள புற்றுநோய் தாரற ஏதாவது விஷயம் இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு கொண்டே சாப்பிட வேண்டி இருக்க போது என்று யோசிக்கும் போது இவ்வளவு பயம். அது கப்பல் பிளாஸ்டர் 123 ரூபாவுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ். இப்போ தேங்காயினுடைய விலையும் பாத்தீங்கன்னா சந்தையில அதிகரித்திருக்கிறது. தேங்காயினுடைய விலையும் அதிகரித்திருக்கிறது. இதுக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் போல விலை குறையறதுக்காக. அது மட்டுமல்லாமல் இந்த விபத்தை பற்றி சொல்லும் போது கடந்த ஒரு வார கால பகுதியிலே உந்துருளி வீதி மீறல்கள் தொடர்பான 13,320 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் இதனை தெரிவித்திருந்தார். இப்பொழுது அதிகமான உந்துருளி விபத்துகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் அவதானமான முறையிலே நீங்கள் பயணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். குறிப்பாக நேற்று நாளில் இடம்பெற்ற ஒரு விபத்து, ஹட்டனில் இருந்து கொழும்பு வரக்கூடிய பிரதான பாதை 22 வயதான ஒரு இளைஞர் பலியாக இருக்கின்றார். எனவே மிகவும் அவதானமான முறையில் நீங்க வாகனங்களை எடுக்கும் போது கவனமாக இருக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இலங்கையில் நேற்றைய தினம் 2 மரணங்கள் சொன்னோம். உலகம் முழுவதும் இந்த வார இறுதி நாட்களில் குறைவாதான் மரணங்கள் காட்டும். அதை நாங்கள் பெரிதாக பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் புதன்கிழமையிலிருந்து வருகின்ற அந்த மரணங்களின் எண்ணிக்கை, கொரோனா பட்டியலை பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இருந்தும் கூட இந்த வார இறுதி நாட்களில் கடந்த 24 மணி காலத்தில் 526,000 பேருக்கு உலகம் முழுவதும் கோவிட் 19 தொற்று பதிவாகி இருக்கின்றது. இதிலே அமெரிக்காவில் 36,000, பிரேசிலில் 31,000, இந்தியாவில் 1,00,000 பேருக்கு மேல் அதிகமாக தொற்று இருக்கிறது. இந்த 24 மணி காலத்திலே மகாராஷ்டிராவில் ஊரடங்கு பற்றிய தகவலை பார்த்திருந்தோம். பிரேசிலில் 1,233 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்தியாவில் நூற்றுக்கணக்காக வந்து கொண்டிருந்த மரணங்களின் எண்ணிக்கை சடுதியாக 477 மாறியிருப்பதும் எங்களுக்கான அபாய எச்சரிக்கையாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று நாளிலே 141 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இலங்கையுடைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை 93,436 உயர்வடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தமாக இதுவரைக்கும் 90,000 அதிகமானவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். சிகிச்சையில் 2,647 பேர் இருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் நேற்று நாளில் 2 மரணங்கள் பதிவாகிறது. 581 மரணங்கள் மொத்தமாக இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. உலகள் ஆவிரதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 132 மில்லியன் அன்பத்திருக்கிறது. உலக தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை, பலியானவர்களுடைய எண்ணிக்கை 28,65,000 கடந்திருக்கிறது. குணமானவர்களுடைய எண்ணிக்கை 106 மில்லியனை கடந்திருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இன்றைய தினம் மறைந்த மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் கலாநிதி வடக்குத்துக்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது என்ற தகவலையும் சூரியன் செய்திகள் மூலமாக அறிந்திருப்பீர்கள். நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் மன்னார் ஆயர் இல்லத்திலிருந்து மன்னார் புரிய செபஸ்தியார் பேராலயத்துக்கு அவரது பூத உடல் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இன்றைய தினம் 2 மணி வரையில் அவரது திருவுடல் அங்கே அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு 3 மணி அளவில் இலங்கையில் உள்ள மறைமாவட்ட ஆயர்களின் இரங்கல் திருப்பலியோடு ஆலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவரது ஆன்மா சாந்தி அடைவதாக நாங்களும் மறுபடியும் எங்கள் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம்.